சப்பா எவ்வளவு நேரத்தை எங்க பஸ் போயிட்டு ஐயோ டேய் முக்கால் மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் போகும் இந்த பஸ் விட்டுட்டு மேம் முக்கால் மணி நேரம் காத்து கிடக்கணும் வந்துட்டேன் வந்துட்டேன் ஆமா சரியான நேரத்துக்கு வந்திருந்தேனா அந்த இதுக்கு முன்னாடி போன பஸ் பிடிச்சிருந்திருக்கலாம்ல இனி முக்கால் மணி நேரம் கழிச்சா பஸ் இருக்கு இன்னைக்கு முக்கியமான நாள் உனக்கு தெரியுமா தெரியாது ஆமா நம்ம ஃப்ரெண்டுக்கு பையனுக்கு கல்யாணம் ஆமா தெரியுது இல்ல இவ்வளவு நேரம் லேட்டா நம்ம மோதிரத்துல மாட்டி தேடி கண்டுபிடிச்சு வர பாக்கெட்ல போட்டு வர வேண்டியதானே சரி பாரு நம்ம இவ்வளவு இதா நம்ம மொத்தமா போய் நிக்க வேண்டாமா நம்ம மூணு பேர் சேர்ந்து அங்க போய் நிறைய வேலை இருக்குல்ல இனி பஸ் எதிர்பார்த்தா முக்கால் மணி நேரத்துக்கு மேல காத்திருக்கணும் பஸ் எதிர்பார்க்காம பேசாம குறுக்கு வழியில நடந்து போது பாப்போம் கண்டிப்பா சொன்ன மாதிரி வாங்க நடந்துரும் நட்புக்கான இலக்கணம் அப்படின்னா நீங்க தான்ப்பா அவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க உங்களை பத்தி ஊரே பேசுறாங்க ஏதோ செஞ்சாலும் நாங்க ஒற்றுமையா தான் செய்வோம் அதுதான் 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 நல்லா இருக்கு ஒற்றுமையா நடந்து போறோம் உங்களை மாதிரியே எல்லாரும் நீங்க வந்துட்டதுனாலதான் எங்களுக்கு கொஞ்சம் தடையாயி போச்சு ஐயோ நான் தடையாவே இருக்க மாட்டேன் உங்களை மாதிரியே எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சரி நீங்க இப்படியே கடைசி வரைக்கும் எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும் சரிதானா இப்பவும் ஒற்றுமையா போய் எங்க நண்பன் வீட்டு கல்யாணத்தை நாங்க நடத்துறதுக்கு போயிட்டு இருக்கோம் ஓ அப்படி சரி 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 போயிட்டாங்க வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க கூட வாப்பா என்னப்பா அது நம்ம ஃப்ரெண்ட் வீட்டு கல்யாணம் வரவேற்கிறது கூட ஆளு ஆள் என்னப்பா ஐயோ இவ்ளோ கூட்டம் பேரு இப்ப இவ்வளவு கூட்டம் சாப்பாட்டுக்கு இன்னும் கூட்டம் வருமே பா நினைச்சு கூட பார்க்க முடியல நீ சொல்ல சரிடா வரவேற்க ஒரு ஆள் கூட இல்லையே நான் போறேன் அங்க ஏய் எங்க போற நான் போறேன்பா எங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு நான் வந்து நிக்க என்ன வரவேற்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு அப்புறம் நான் இருக்கு இருந்து இருக்கு நான் போறேன் சரி போ போறேன்னு சொல்லுவேன் போவனா சாப்பிட்டு தான் போவான் சரி பாரு நீ சொன்னது சரிதான் எல்லாரும் இப்படி ஃபீல் பண்ணுவாங்க வரவேற்க ஆள் இல்லையே அப்படின்னு உண்மைதான் எனக்கே வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு வருத்த வர்த்தனை செய்து அது அதுக்கு யார நியமிக்கலாம் நம்ம நிக்க முடியாது நம்ம நம்ம ஒருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல சரி சரி அப்படி என்ன பெரிய பொறுப்பு நீ என்ன நான் பிரிச்சு நான் பிரிச்சு விடுறேன் முதல்ல நீ அந்த வாழை மரம் இதெல்லாம் சரியா கிட்டு இருக்கா வர்றவங்க கூடிய இதெல்லாம் இருக்கா சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்க அது நான் பாத்து ஆமா சரி நீ நீ பந்தி பரமாறு இடம் இருக்கு பாத்தியா அங்க போய் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படியே போய் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வந்ததே டேஸ்ட் பார்க்க சொல்லலப்பா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பாரு இல்ல அத பாத்துக்கிட்டு அத பாத்து பந்து விசாரிப்பு ரைட் நீங்க இந்த வேலையில இருக்கும்போது நான் மனமேடையில போய் மனமேடலியா மனமேட நீயா மனமேட அரேஞ்ச்மெண்ட்ஸ் நான் பாத்துக்கிறேன் சொல்ல வரேன் அதானே பார்த்தேன் சரி சரி அப்ப இது வரவேற்க யார் வைக்க இது பாரு கல்யாண வீட்டுக்கு வந்தா பாக்கெட்ல கை விட்டுட்டு மொய்க்கு பணம் கொண்டு வராம யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிப்பட்ட ஆளை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் பாக்கெட்ல கை விட்டா மொய் மொய் கொண்டு வராம இருப்பாங்க ஆமா அவங்க மொய் இருக்காது தேடுவோம் நான் கூட பாக்கெட்ல கை விட்டுருக்கேன் என்ன சொல்லிடாமப்பா இந்த பாரு நீ சொன்ன அச்சு அடையாளத்தை அங்க ஒருத்த நிக்க அது கூப்பிடு ஏ தம்பி இங்க வா எல்லா தம்பி வந்துட போறான் பாக்கெட்ல கை விட்ட தம்பி பாக்கெட்ல கை விட்ட ப்ளூ கலர் ஷர்ட் தம்பி வாப்பா ஸ்டைலா வரோம் பாரு தம்பி கல்யாணம் ஓட்டி தானே வந்திருக்கீங்க இல்ல ஊரை சுத்தி பார்க்க வந்தேன் என்ன சார் நீங்க ஏ என்ன கேள்வி கேக்குற தாமரம் வரணும் ஆத்துல குளிச்சிட்டு வராங்களா பாத்து ஆத்துல குளிச்சிட்டு வரீங்களா அப்படி கேட்ட மாதிரி இருக்கு சார் சார் ஒரு ஓரமா நின்னேன் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துங்கிற பழமொழிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நீங்க என்னடா வாங்க வாங்கன்னு குட்டிங்களா என்ன விஷயம் நான் ஒரு கேள்வி கேக்க மொய் கொண்டு வந்தீங்களா புரியல பாக்குறதுக்கு எவ்வளவு டீசன்ட் புரியல கேக்குறது என்ன கேக்கீங்க நீ நீ கேள் நீ கேள் நீ கேள் சாப்பிட்டு போதனோ வந்தீங்க நானும் உள்ள வந்த உடனே யாருமே நம்மள வரவேற்கலன்னு ரொம்ப என்னவா எனக்கு மத்தியானம் போட்டேன்
அப்ப அதுக்கு மேல சீயல் போட்டுற வேண்டியதான். சாப்பாடு 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 எடுப்பு சாப்பாடு அதை உங்க எடுப்புல வச்சு கொண்டு போயிருங்க. இப்ப நான் வரவே இருக்கணும். அப்பா பேமெண்ட் வேற கிடைக்கி. சரி நீங்க போங்க, நான் பாத்துட்டுதான். என்ன வர வைக்கணுங்கறத டிசைட் பண்ணுவோம். நாங்க இணைபிரியாத நண்பர்கள், ஏதோ டிசைட் பண்ணாலும் மொத்தமா தான் பிளான் பண்ணுவோம். பாருங்க பேசி முடிவு பண்ணுவோம். உங்க ஒற்றுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படிதான் அப்படிதான் நம்ம தமிழ்நாடு முறைப்படி ஏதாவது சொல்லி கொடுத்து வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க. அம்மா வாங்க. ஓ ரைட், நல்ல ஐடியா. கை வணக்கம் போடு. ஆமா ஏ இதுதான் செய்யணும். வர்றவங்களும் வணக்கம் போடு. பாருங்க தமிழ்நாட்டு முறைப்படி ஐயா வாங்க அம்மா வாங்க அப்படி. ஓ அப்படிதான் சொல்லட்டா. ஐயா வாங்க அம்மா. நீ தள்ளுங்க, இப்படி செய்ய கூடாது. கொஞ்சமா இது பண்ணு. சுவாரஸ்யம். ஐயா வாங்க அம்மா வாங்க. ஓ அப்படி. ஐயா வாங்க அது ஒரு ராகம். வாங்க கும்பிட சொன்னீங்களா நீங்க? அப்படி எப்படி செய்ய? இது அவங்க அப்படிதான் சொன்னாங்க. நீங்க ஒற்றுமையா சேர்ந்து சொல்லுங்க. சேர்த்து அதே தான். சரி இப்ப நான் சொல்லட்டா. அம்மா வாங்க, அக்கா வாங்க, அத்தா வாங்க. இல்ல அத்தா கிடையாது, அத்தா வேண்டாம், அது செத்தா மாதிரி. சரி அப்ப நான் என் வேலையை பார்க்க போறேன். பேமெண்ட் உண்டு? உண்டு உண்டு, நான் பார்த்துட்டேன். ஆமா ரைட், இத கரெக்ட்டா பண்ணிட்டீங்க. அம்மா வாங்க, அம்மா வாங்க, ஐயர் வால் வாங்க, உபதேசியர் வாங்க, வாங்க வாங்க, தாத்தா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஒற்றுமையா இருந்து கல்யாணத்தை முடிக்க போறீங்களா? காரியங்களை சாதிக்கணுமா? உடம்பு ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறது உடம்பு. வாங்க வாங்க, நீங்க தான் இருக்கீங்களே. வாங்க வாங்க, உனக்கு எவ்வளவு ஞானம் தெரியுமா? உன்னை ரொம்ப மட்டம் கட்டி பேசிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு இருக்கிற ஞானத்தின்படி நீ நல்லா மாத்தி மாத்தி செய். வாங்க வாங்க, அம்மா வாங்க, இப்படியா ஐயா வாங்க. நிறுத்துங்க. என்னது இது? சரியில்லை. வாங்க, நீங்க மூணு பேர் தானே சொல்லி கொடுத்துட்டு போனீங்க. அது அப்ப, இப்ப எனக்கு ஞானம் வந்துட்டு. நீங்க அப்படி செய்ய கூடாது. பேமெண்ட் கொடுக்கற ஆளு நான் தான். அப்படியா? இங்க பாருங்க, சொன்னீங்கல்ல அந்த மாப்பிள. ஆமா, மிலிட்டரியில வேலை பாக்குறேன்னு. சரி, வடநாட்டுல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க, ஆபீசர் எல்லாம் வருவாங்க. அதனால மிலிட்டரி ஆபீசர் இப்படி வரவேற்ற நல்லா இருக்காது. சரி, அதனால நான் சொல்லி கொடுக்கற மாதிரி செய்யுங்க. அப்படியா? கொஞ்சம் முதுகு வலிக்கு பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் ஈஸியா சொல்லி கொடுங்க. ஒத்த கை ஒத்த காலுக்கு வேலை கொடுக்கற மாதிரி சொல்றேன். அப்படியா? எப்படி? பாருங்க, இப்படி பாருங்களா. ராயல் சலூட். சே, இன்னொரு தடவை செய்யுங்க. சே, நீங்களே செஞ்சிருங்களேன். நான் துட்டு வேணும் வேண்டாம். அச்சா, நான் செய்யறேன். நடக்கட்டும். என்ன? அச்சி, நான் யாரு? சூப்பர். நண்பர் மூணு பேர் ஒற்றுமை. ஒருத்தர் சும்மா உரம் போட்டு வளர்த்த மாதிரி ஒருத்தர் இருக்காருல்ல, வஞ்சனை இல்லாம வளர்ந்துருக்காருல, அவர் தான். என்னமோ மாப்பிள்ள மிலிட்ரி, எனக்கு தெரியாதா? மாப்பிள்ள மிலிட்ரி தான், அதுக்காக மிலிட்ரி சொல்லிட்டு அடிக்கணும் சொல்லி கொடுத்து போனார். ஆமாங்க, என்ன அதான் அடிச்சிட்டு இருக்கேன். கடமைய வந்து தடுக்காதீங்க. நீ எவ்வளவு அழகு தெரியுமா? நீங்களும் யோசித்தீங்களோ? சலிட்டு அடிக்கவா சொல்லி கொடுத்துட்டு போனா? இந்த கல்யாண வீட்டுல வந்திருக்க இந்த மூணு பேர்ல நான் ரொம்ப முக்கியமானவன். ஓஹோ, இப்ப நான் சொல்ற வரவேற்பத்தான் நீ செய்யணும். அப்படியா? சார் சார், என்னமோ தெரியல, நீங்க மூணு பேர் வந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்தின்படி வரவேற்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, ஆனா அவரு சலிட்டு அடிக்க சொல்லியிருக்காரு. நீங்க என்னவோ கொஞ்சம் மாத்த போறீங்க.
எது இருந்தாலும் சரி உடம்ப பாதிக்காம பாதிக்காம இருக்கனா நார்த் இந்தியன்ஸ்ல வருவான்னு சொல்லிருப்பாளமே. ஆமா, அதுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு வரவேற்பு நான் சொல்லி தரேன். சொல்லட்டுமா? இப்ப பாரு, நீங்க அங்க தள்ளி நின்னு என்ன சொல்லிட்டாங்க, அப்புறம் மேல இடிச்சிடற கை. இப்ப பாத்துக்கோ, இப்படி வச்சுக்கோ. இது என்னது? அது வரவேற்கு. ஆவோ ஜி பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி. சார், இது என்ன சார்? அவிச்ச முட்டை, அவியாத முட்டை. இந்த மாதிரி ஆவோ ஜினா வாங்க, பைட்டோ ஜினா உட்காருங்க. சார், இது என்ன மொழி? ஹிந்தி. ஹிந்தியா? இதுவரை எனக்கு பந்தி தான் தெரிஞ்சது, இப்பதான் ஹிந்தியா சாப்பிடணும்ல. ஆமா, இங்க பாரு. ஆவோ ஜி பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி. சார், இத நான் சொல்லட்டுமா? இதோட நான் கொஞ்சம் கூடுதல் சொல்லி தரேன் பாருங்க, எப்படி செய்யணும் பாருங்க. ஆவோ ஜி சூப்பர், பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி. சாலம நடக்கணும் பாக்க. பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி, ஆவோ ஜி பைட்டோ ஜி, பைட்டோ ஜி பைட்டோ ஜி. ஐயோ, அப்பா பா பா பா, நாலு ஜம்பிங்களே எங்கேயோ ஒரு எலும்பு தடமுறண்ட மாதிரி இருக்கு. எப்பா பா பா, வசமா வந்து மாட்டிக்கிட்டேன் நினைக்கேன். பேமெண்ட்டுக்கு ஆசைப்பட்டு ஒற்றுமையா வந்தாங்க, இப்ப தனித்தனியா வந்து என்னமோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆட்கள் வர்றாங்களே, என்ன 6 மாதம் படிச்சாலே ஹிந்தி வராது. 2 வார்த்தை ஏதோ சொல்லிட்டு போனாரு, மறந்து போச்சையா? மறப்பேனா? ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி, ஆவடி பரப்பாடி. வாங்க, கம்பெனிக்கு ஒரு ஆள் இருக்கு. மூவரில் ஒருவர். ஹலோ, என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க பேர் என்னன்னு தெரியாது, கோவப்படாதீங்க சார். பாருங்க, உங்க கூட உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் தானே. ஹைட்டா ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அவர் என்ன பண்ணார் தெரியுமா? மிலிட்டரி சாலிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். நானும் பரவாயில்ல நினைச்சேன். இன்னொருத்தர் வந்தாரு, பிராய்லர் கடையில் அப்படி தோழியை உரிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவர் வந்தார். அவர் என்னது, ஹிந்தியில் ஆவடி பரப்பாடின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறார். என்ன சார் இது, நீங்கள் ஆள் ஆளுக்கு வந்து மாற்றிட்டு இருக்கீங்க. ஏம்மா, என்னால் முடியலை. அதனால நான் சொல்றத தான் நீ செய்யணும். சரி சார். சரியா? ரொம்ப சிம்பிளா சொல்ல, இது வரைக்கும் உலகத்துல யாரும் இப்படி வரவேற்றது இல்ல. அப்படியா? இந்த வரவேற்பு நீ செய்யும் போது உள்ள வர்றவங்க நின்னு பார்த்துட்டு போவாங்க. ஐயோ, இது வரைக்கும் நான் எத்தனை பேரை வரவேற்றது தெரியுமா? யாருமே நிக்க மாட்டாங்க, நேரா அங்க பந்தி நடக்கிற இடத்துக்கு தான் வேகமா போறாங்க. நின்னு பார்த்துட்டு போகணும். சொல்லு. நல்லா கவனி, என்ன நல்லா அப்படியே பாக்கணும். சரியா? எப்படி சார் இப்படி வரவேற்பு கொடுத்தா முதுகுல ஸ்பெஷல் தோசை விழும். என்ன பண்ணிட்டு இருக்க? சலூட். நீங்க நீங்க வந்திருக்கீங்க. எஸ் சார். ஷட் அப். ஓ சார், நீங்க ஆவடி, ஆவோ ஜி பிரியாணி ஜி. என்னது? ஆவோ ஜி சலூட். சலூட். நீங்க வந்து மாத்திரியா? என்னடா மாத்திரடா? அடே உலவு, அடே சலூட். பாத்து பாத்து பாத்து. கமடி சார், சார் சார் சார், நில்லுங்க சார், நில்லுங்க சார். இப்படியா சார் உங்க நண்பர் அடிக்கிறது? தூக்குங்க சார். அது கால் சார், கை இங்க இருக்கு. இப்படி அடிச்சுட்டி ஒற்றுமையா வந்து ஒற்றுமையா அடிச்சு போட்டோம். ஆமா, ஒற்றுமையா ஆஸ்பத்திரி கூட்டு போங்க சார். கல்யாண வீட்டுல நீங்க வந்து ஒற்றுமையா இருந்து
உங்க பார்க்கும்போது உங்க இதயத்திலேயே கடவுள் அப்படி வாசம் பண்ணி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். என்னடா இவ்வளவு அழகா ஒற்றுமையா விஷயத்த சொல்றாங்களேன்னு. பிறகு வந்தீங்க, யோசித்தீங்க, உங்களுக்குள்ள ஏதோ கெட்ட சிந்தனை வந்து வரவேற்பெல்லாம் மாத்தி விட்டுட்டு போயிட்டீங்க. எப்படி பாருங்க, யோசிங்க, உங்களுக்குள்ள அந்த தீய எண்ணங்கள், ஆண்டவருடைய ஆலயம் போல இருக்கிற உங்க உள்ளத்துல இந்த தீய சக்திகளின் எண்ணங்கள் எப்படி வந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிங்க. யோசிங்க யோசிங்க. என்னது சார், தீய எண்ணங்களை கொண்டு வந்த நான் கண்டுபிடிச்சிட்டேன். தேவனுடைய ஆலயம் போல இருக்கிற உங்க இதயத்தை கெடுத்த அந்த தீய சக்தியை நான் பார்த்துட்டேன். பின்னால திரும்பி பாருங்க. ஆமா ஆமா, நல்லா தெரியுதுல முதுகு சார். அது இல்ல சார், அங்க பாருங்க, இங்க பின்னாடி. ஆ பிசாசு, டாய், ஏ உள்ளத்துல எப்படி நான் புந்தேன் சார்? ஒரே செயல் விரட்டி விடுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க. அடிக்கிறதுக்கு காரணமான நீ. ஏய் நண்பர்களுக்குள்ள குழப்பத்தையே கொடுங்க. ஓடு ஓடு. ஹா ஹா, சார் கை கொடுங்க. இப்பதான் அடிபட்ட வழியெல்லாம் போய் நான் ரொம்ப ஃப்ரீயான மாதிரி இருக்கேன் சார். கை கொடுங்க சார். இங்க பாருங்க, திரும்பவும் நாங்க தேவனுடைய ஆலயமாக மாற்றுறதுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தீங்க. வெரி குட். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆமா, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, உங்க கூட நானும் சேர்ந்துட்டேன். அப்ப அம்மா வாங்க. சூப்பர்.